கட்டுரை எழுதுக, உழைப்பே உயர்வு. முன்னுரை: உழைப்பின் அவசியம், உழைப்பின் பெருமை, உழைப்பின் சிறப்பு. முடிவுரை: முன்னுரை. வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு உண்மையான வழி என்னவென்றால் உழைப்பு தான். உழைப்பே உண்மையான உயர்வை தரும். தன் கடமையை சரியாக செய்பவன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைகிறான். உழைப்பின் சிறப்பையும் அதனால் கிட்டும் உயர்வையும் பற்றி இக்கட்டுரையில் காண்போம். உழைப்பின் அவசியம். உலகில் பிறந்த அனைவருமே வாழ்க்கையில் உயர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று விரும்புகின்றனர். வாழ்வில் முன்னேறவும் உயரவும் விரும்பினால் உயர்ந்த குறிக்கோள் ஒன்றை வரையறுத்து கொண்டு நாம் உழைக்க தயாராகி விட வேண்டும். உழைக்காமல் உயர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் முன்னேற முடியாது. பொய் பேசுவது, ஏமாற்றுவது, திருடுவது போன்ற பழக்கங்கள் தான் தவறாகும். ஆனால் எந்த தொழிலும் தாழ்வானது அன்று. எல்லோர் உழைப்பும் உயர்ந்ததே ஆகும். உழைப்பின் பெருமை. 10 அடுக்கு மாளிகை ஆயினும் ஒவ்வொரு செங்கல்லாகவே அடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு அடுக்காகவே உயர்ந்த மாளிகை ஆகிறது. ஆகவே நீங்கள் எடுத்துக்கொண்ட குறிக்கோள் எதுவாயினும் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றி என்னும் பெருமையை தரும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உழைப்பின் பெருமையை உணர்ந்து செயல்படுவீர்கள். உழைப்பின்றி சோம்பேறிகளாக இருப்பவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பியிருப்பவர்கள். அதனால் அவர்கள் மேலும் கடன்பட்டு மனித பிறவியை மாசுபடுத்திக் கொள்வார்கள். இன்னும் சிலர் குறுக்கு வழியில் திருட்டு, ஏமாற்று, கொலை, லஞ்சம், ஊழல் போன்ற கொடுஞ்செயலில் ஈடுபட்டு பணம் சேர்க்க முயல்வார்கள். இவர்கள் சேர்க்கும் பணம் களவினால் ஆகிய ஆக்கம் அஃது அளவிறந்து ஆவது போல கிடும். உழைப்பின் சிறப்பு. இயற்கையானது ஒழுங்கின்மையோ ஒழுங்கினத்தையோ ஒருபோதும் சகித்து கொள்வதில்லை. சரியான நேரத்தில் சரியான முறையில் இயற்கை தன் நியாய தீர்ப்பை நேர்த்தியாய் வழங்கிவிடும். நாம் இயற்கையுடன் ஒன்றுபட்டு உழைப்போமானால் அதுவே நமக்கு சிறப்பையும் உயர்வையும் தரும். இயற்கையுடன் ஒன்றுபட்டு உழைக்கும்போது நம் செயல் திட்டங்களில் உண்மையும் நேர்மையும் ஒளிரும். அப்போது இயற்கை எண்ணெய் நம் கரம் பிடித்து நம்மை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வாள். முடிவுரை: நாம் செய்யும் தொழிலை தெய்வமாய் மதித்து நம் வாழ்க்கையில் உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த உழைப்பானாலும் சரி, அதை மரியாதையோடு நேசித்து செய்வோம். அது நிச்சயம் நம்மை உயர்த்தும். உழைப்போம், உயர்வோம், நாட்டை வளப்படுத்துவோம்.